அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்திலிருந்து ஒரு 50 மிக முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 6th கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 6th முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம், அப்புறம் ஒரு 100 முக்கியமான கேள்விகள். வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த PDFs உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேணான்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம், சரிங்களா? கீழ்கண்டவற்றில் காட்டை குறிக்கும் வேறு பெயர் எது? என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முளறி, வள்ளை, அரில். இந்த மூணுமே காட்டை குறிக்கிற வேறு பெயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் இவை அனைத்தும். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி. இவ்வரிகளை பாடியவர் யார்? யார் அப்படின்னா பாரதியார். கொல்லிப்பாவை எனும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? கொல்லிப்பாவை, ராஜ மார்த்தாண்டன் அப்படிங்கிற ஒரு நபர் தான் கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு சிற்றிதழை நடத்திருக்காரு. பெயரறியா எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பெயரறியா என்ன வரும் அப்படின்னா, பெயர் கூட்டல் அறியா. சுரதாவின் இயற்பெயர் என்ன? சுரதாவோட இயற்பெயர் என்னன்னு கேட்டால் ராச கோபாலன். வாழை கன்றை டேஷ், வாழை கன்றை ஈன்றது. ஜாதவ் பயங்குக்கு இந்திய வனமகன் எனும் பட்டத்தை வழங்கி கௌரவித்தது எது? இந்திய வனமகன் அப்படிங்கிற ஒரு பட்டம் எது அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் தான் இந்திய வனமகன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வழங்கியிருப்பாங்க. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? ஐகாரம், அதாவது ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஐகாரம் அப்படிங்கிறது சொல்லோட முதல்ல வந்துச்சு அப்படின்னா எத்தனை மாத்திரை அளவு அப்படின்னா 1.5 மாத்திரை அளவு வந்து ஒலிக்கும், சரிங்களா? இதுவே சொல்லிருக்கு நடுவில் அப்படின்னா 1 மாத்திரை அளவு, சொல்லிருக்கு இறுதியில் அப்படின்னா 1 மாத்திரை அளவு. இப்போ ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது அப்படின்னா 5 அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். 5 அப்படிங்கிறது முதல்ல வந்து வந்திருக்குது. அதே மாதிரி ஐகாரம் சொல்லின் இடையில் வரும்போது அப்படின்னா எக்ஸாம்பிள் சமையல், சமையல் அப்படிங்கிறது இந்த இடையில் வர்றாது, இந்த மை அப்படிங்கிறது இல்லையா, இது ஒரு ஐ. அடுத்ததாக கடைசியில் வரும்போது பறவை, பறவை பாருங்கள் லாஸ்ட் எழுத்து ஐ அப்படிங்கிறது. ஸோ முதல்ல வந்தால் 1.5 மாத்திரை அளவு, இடையில் வந்தால் 1 மாத்திரை அளவு, கடைசியில் வந்தால் 1 மாத்திரை அளவு. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது என்ன? சொல்லோட முதல்ல மட்டுமே இடம்பெறுவது என்ன அப்படின்னு கேட்டால் அவகாரம். அவகார குறுக்கம் மட்டும்தான், அதாவது இந்த அவகாரம் மட்டும்தான் சொல்லின் முதலில் மட்டுமே வந்து இடம்பெறும். முள் கூட்டல் தீது என்பதை சேர்த்து எழுதும்போது எவ்வாறு வரும்? முள் கூட்டல் தீது என்ன வரும் அப்படின்னா முட்டீது அப்படின்னு சொல்லி வரும், சரிங்களா? இது ஒரு வகையில் என்ன அப்படின்னா ஆயுத குறுக்கம் லிஸ்ட்டை வந்து சேரும், ரைட்டா? இந்த முட்டீது அப்படிங்கிறது ஆயுத குறுக்கம் லிஸ்ட்டில் சேரும். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் டேஷ் வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும், சரிங்களா? ஆன்சர் என்ன அப்படின்னா காத்த வகுத்தலும். ஒருவன் தன் நெஞ்சில் எந்த குணத்தை ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் என திருவள்ளுவர் கூறுகிறார்? எந்த நெறி, எந்த இது அப்படின்னா பொறாமை இல்லாமை. யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் என திருவள்ளுவர் கூறுகிறார்? யாரோட செல்வம் அப்படின்னா பொறாமை உள்ளவன் செல்வம். யாதனின் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? யாதனின், யாது கூட்டல் எனின். நச்சரவம் என்பது என்ன? நச்சரம், நச்சரம் அப்படின்னா என்ன அப்புறம் அர்த்தம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு. கீழ்கண்டவற்றில் சுரதா இயற்றிய நூல் எது? சுரதா இயற்றியது எதுன்னு கேட்டால் துறைமுகம் அப்படிங்கிற ஒரு நூல் தான் சுரதா இயற்றிய நூல் அப்படின்னு சொல்லலாம். யாண்டு எனும் சொல்லின் பொருள் என்ன? யாண்டு அப்படின்னா எங்கு அப்படின்னு சொல்லி பொருள். காவற்பெண்டு என்பவர் எந்த முற்கால சோழ மன்னனின் செவிலித்தாயாக விளங்கினார்? போறவை கோப்பெரு நற்கிள்ளி.
கல் கூட்டல் அலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? என்ன வரும்னா கல்லலை. வாரணம் என்பதன் பொருள் யாது? வாரணம், வாரணம் அப்படின்னா யானை அப்படி சொல்லி அர்த்தம். வாய்மை என திருவள்ளுவர் கூறுவது என்ன? வாய்மை அப்படின்னா தீங்கு தராத சொற்களை பேசுதல் அப்படிங்கிறதான் வாய்மை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் எனும் நூல் யாரால் தொகுத்து வெளியிடப்பட்டது? வீரபாண்டிய கட்டபொம்மு யாரால் அப்படின்னா வானமாமலை. பாஞ்சாலங்குறிச்சியில் எது நாயை விரட்டிடும்? எது அப்படின்னா முயல் நாயை விரட்டிடும். ஒரு ஆட்டுக்குட்டியை யாருக்காக வாங்கி வரி கட்டி தேர்தலில் முத்துராமலிங்க தேவர் போட்டியிட வைத்தார்? யாருக்காக அப்படின்னா காமராஜருக்காக. சுத்த தியாகி என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்? சுத்த தியாகி அப்படி சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தந்தை பெரியார். குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு முத்துராமலிங்க தேவரால் எங்கு நடத்தப்பட்டது? எங்கே அப்படின்னா கமுதியில் நடத்தப்பட்டது. பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் இவ்வரிகளை பாடியவர் யார்? யார் அப்படின்னா வ.உ. சிதம்பரனார். சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் யார்? சொல்லின் செல்வர் யார் அப்படின்னு கேட்டால் ராப்பி சேது பிள்ளை. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும். தஞ்சாவூர் எனும் பெயரை தஞ்சை என்று வழங்குவது என்ன? தஞ்சை என்று வழங்குவது என்னன்னு கேட்டால் மறு ஊ. பொறுத்துக மைஞ்சூ அப்படிங்கிறது முதற்போலி, அதாவது மஞ்சு அப்படின்னு சொல்லி தான் வரணும். ஸோ முதற்போலி. அரையர் அப்படிங்கிறது இடைப்போலி, ரைட்டா? பந்தர், பந்தர் அப்படிங்கிறது கடைப்போலி. அஞ்சு அப்படிங்கிறது முற்றுப்போலி. அப்போ 3, 4, 2, 1 அப்படிங்கிறது தான் சரியான விடை. பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது என்ன? என்ன அப்படின்னா இடக்கரடக்கல். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி எந்த நகரத்திற்கு வருகை புரிந்தார்? எந்த நகரம் அப்படின்னா மதுரை. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? யார் அப்படின்னு கேட்டால் திருவிக்கா. போலி எத்தனை வகைப்படும்? போலி எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படும். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? யார் அப்படின்னு கேட்டால் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். உபகாரி என்பதன் பொருள் என்ன? உபகாரி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா வள்ளல் அப்படின்னு சொல்லி பொருள். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் என்ன? பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் என்னன்னு கேட்டால் பரணி. பகுத்தறிவு கவிராயர் என்று போற்றப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் யார்னு கேட்டால் உடுமலை நாராயண கவி. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரியும் தத்தமில் சிறிது உளவாகும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? எதுன்னு கேட்டால் நன்னூல். பேச்சு மொழியை டேஷ் வழக்கு என்றும் வழங்குவர். என்ன வழக்கு அப்படின்னா உலக வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சார்பழுத்து எத்தனை வகைப்படும்? சார்பழுத்து 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படுத்துவது என்ன? ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படுவது நம்ம என்ன சொல்லுவோம்? அக்கேனம், கேனம். பந்து இச்சொல்லில் பயின்று வரும் குற்றிய லுகரம் எது? து குசுட்டு துப்ரு லாஸ்டில் து வந்திருக்கு, அதுக்கு முன்னால் இந்து வந்திருக்கு. இந்து அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் மெல்லினம். ஸோ மென் தொடர் குற்றிய லுகரம். மலைக்கல்லன் எனும் நூலை இயற்றியவர் யார்? மலைக்கல்லன் யார் அப்படின்னு கேட்டால் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று கூறியவர் யார்? மு. வரதராசனார். கீழ்கண்டவற்றில் இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எது? தமிழ் இன்பம். ராப்பி செய்திப்பிள்ளை எழுதின தமிழ் இன்பம் தான் இந்திய அரசோட சாகித்ய அகாதமி பெற்ற முதல் நூல் அப்படின்னு சொல்லலாம். தந்துதவும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? தந்து கூட்டல் உதவும்.
கீழ்கண்டவற்றுள் எந்த எழுத்தை தொடர்ந்து குற்றியுறவுல சொற்கள் வராது? எந்த எழுத்தை தொடர்ந்து குற்றியுறவுல சொற்கள் வராது? எந்த எழுத்து அப்படின்னா யுவ் அப்படிங்கிற எழுத்து தொடர்ந்து குற்றியுறவுல சொற்கள் வராது. குற்றிய லுகரம் பிரித்து எழுதுக, குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். ஸோ இப்போ ஒரு 50 கேள்விகள் வந்து பார்த்துருப்போம். இப்போ இந்த 7th 6th வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்ததாக 8th 9th 10th போகிறப்பெல்லாம் கொஞ்சம் கடினமாக வந்துருக்கும். ஸோ எல்லாத்தையும் படிச்சுட்டு நீங்கள் ஒரு டைம் வந்து படிச்சுட்டு ஒரு 10 நிமிடம் மட்டும் இதுக்காக செலவழிங்க போதுமானது. மேக்ஸிமம் நம்ம வந்து எத்தனை கேள்வி, 50 கேள்வி இருந்தாலும் சரி, 100 கேள்வி இருந்தாலும் சரி, 10 நிமிடம் இல்லைனா 20 நிமிடத்தில் நம்ம வந்து வீடியோ வந்து முடிச்சிருவோம். ஸோ அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.